இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துதராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்கள் கருணும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மேன்மைக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரமாய் இருக்கிற சர்வனுள்ள கடவுளே, நீ ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி தோழமை ஸ்தோத்தரிக்கிறோம். சார், இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த அழகான இடத்திலே அன்றைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுவர கொடுத்த அருமையான இந்த கிருபைகளுக்காக சிலாக்கிகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் இந்த ஆண்டுக்கான இந்த குடும்ப கூடுதையை இந்த அழகான ஒளிவு தோட்டம் என்ற இடத்திலே நாங்கள் அனுசரிக்க அன்றைய நீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளை இந்த காலத்திலே தருகிறோம். விசேஷமாக இந்த வழிபாட்டு நேரத்தை இந்த காலத்தில் தருகிறோம் சுவாமி. இப்போதுமாய் இந்த இடத்தில் நடக்க இருக்கிற நாட்டார் கிராமி இசை வழிபாட்டை அன்றவரே அதை நடத்த இருக்கிற அருமையான பிள்ளைகளை இந்த காலத்தில் தருகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே என்னுடைய திருவார்த்தையை பகிர்ந்து வந்திருக்கிற அருமையான அடியாரை நீர் அபிஷேகித்து எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் அவர் வழியாக தரும்படியாக அவர் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறோம் சாமி. வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் இந்த இடத்துல தருவோம் சாமி. வழிபாடு முழுவதும் ஆண்டவரே நீர் பிரசன்னராயிருந்து இந்த திருநாமத்தை நாங்கள் மையப்படுத்தி அதனுடையாக ஆண்டவரே நாங்கள் பேர் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கருவித்தார். வந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த இடத்துல தருகிறோம் சாமி. முதல் இறுதி மட்டும் வல்ல பிரசனத்தை உணர்ந்து அனுபவித்து ஆண்டுறேன். இந்த நாள் முழுக்க ஆண்டுறேன் உங்களுடைய பிரசனத்தில் மகிழ்ந்திருந்து நாங்கள் இருந்து கடந்து செல்ல கருவித்தார். விசேஷமாக நாளே நம்மளுடைய திருப்பந்தியிலும் பங்கு பெற இருக்கிறோம். அதையும் நீர் ஆசீர்வதித்து அருவீராக. துதி கனமை எல்லாவற்றையும் கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயர்களே தாழ்வையோடு கொண்டாடும் நன்றிக்கிறாவே. இந்த வழிபாட்டு காரணமாய் கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலையிலே கடலில் 230 இந்த இளமை என்று பழைத்து வாழ்க கேட்ட பாமாலையை நம் யாவது நின்றுவாறு பாடுவோம். பாமாலை எண் 230. Oh,
வாயிலும் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே இவரிடத்தின் குடும்ப கொள்கையை நடத்தும்படியான திருவிழை தந்தது எழுதி ஆண்டவரை துதிக்கிறேன். வந்து வருகின்ற உங்கள் அனைவரையும் ஆவியானவர் தாமே அவருடைய வெள்ளத்தினால் அவருடைய மகிழ்ச்சியினால் நன்மையினால் நிறைத்து தாராளமையிலே வழிநடத்தி நாம் குடும்பமாக கத்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்க அவருடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள திருவை செய்வாராக. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயர்களை வாழ்த்தி வரவேற்போம். அமர்வோம். தொடர்ந்து நம்முடைய வழிபாடு கிராமிய இசை வழிபாடாக நடைபெறும். நம்மத்திலே வந்திருக்கின்ற அருமையான தமிழ்நாடு பேராசிரியர் மற்றும் மாணவர்கள் இந்த வழிபாட்டை நம்மத்திலே நடத்துவார்கள். தொடர்ந்து அவருடைய கரங்களிலே நாம் இந்த ஆராதனையை வழிபாடை நாம் ஆற்றுவோம். நம்முடைய பாரம்பரியத்தை சார்ந்த ஒரு கிராமிய வழிபாடு என்பது இது குறிப்பிடத்தக்கது. என்ன மாப்பிள்ள வரவேற்றலாமா? மாப்பிள்ள எல்லாத்தையும் வரவேற்றலாமா? நீங்க சொன்னா செஞ்சிடலாம். வந்துட்டாங்களா? என்ன நீங்க பார்த்தா தெரியலையா? பாருங்க முன்னாடி எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க தெரியலையா உங்களுக்கு? ஐயா வந்துட்டாரு, நம்ம பாலையா வந்துட்டாரு, இங்க இருக்கிற உறவினர்லாம் வந்துட்டாங்க, அங்க இருக்கிற சபை மக்கள் வந்துட்டாங்க, அருமையா கீபோர்டு வாசிக்கிற தம்பி வந்துட்டாரு, பாடகர் குழு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேல யாரு வரணும்? வரவேற்றலாம், வரவேற்றலாம். கடவுள் மைந்த தூய ஆவியராலே உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற ஆயம்மார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறுவர்களே, உங்கள் யாவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். என்னப்பா வரவேற்றாச்சு? அடுத்து என்ன செய்யணும்? சாமியை போட்டு ஜன தலைச்சிருவோமா? நமக்கு தெரிஞ்ச பாட்டு இருக்கு, கிளின்டன் இறக்கி விட்டுருவோம். வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்கள் கும்பிடலாம், வார வாரத்தோடு ஆனந்தமாக வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்கள் கும்பிடலாம், வார வாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சந்நிதி சேர்ந்திடலாம். உலகில் யாரும் இல்லைங்க, கடவுள்தான் தெய்வங்க, அவரை விட்டா உலகில் துணைவ யாரும் இல்லைங்க. எந்த தலைவர் அவர், எந்த தலைவர் பூமியில் வாழற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம், ஆரவாரத்தோடு ஆனந்தம் பட ஆண்டவர் சந்நிதி சேர்ந்திடலாம். கடவுள் தானே நம்ம படைத்த தாய் தந்த நல்ல இடைய அவர் நம்மவருடைய ஆட்டுமந்த, கடவுள் தானே நம்ம படைத்த தாய் தந்த நல்ல இடைய அவர் நம்மவருடைய ஆட்டுமந்த. கையாலோ நெஞ்சாலோ செஞ்சிடலாம், வாழுற மக்களை எல்லாம் சொல்லி வாருங்க கும்பிடலாம்,
கரத்தோடு ஆனந்தமாய் பாட அனுவசன் இது சேர்ந்திடலாம். கடவுள் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், கடல போல ரொம்ப இரக்கம் உள்ளவர். கடவுள் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், கடல போல ரொம்ப இரக்கம் உள்ளவர். உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர், உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர். உள்ளவாங்க பாட ஒத்துமையா கூட உண்மையில் வாழுற மக்களை எல்லாம் கூடிய பாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு சேர்ந்திடலாம். பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடிய வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பட ஆண்டு சிறு சேர்ந்திடலாம். என்னப்பா சனத்தை அழைச்சாச்சு, கடவுளையும் போற்றியாச்சு, இன்னும் என்ன செய்யணும்? சாமிய அழைக்காம இந்த வழிபாடு இல்லப்பா. சாமிய முத முத அழைச்சிருவோமா? சனமெல்லாம் வந்துருச்சு, சண்ட சத்தம் ஏதும் இல்ல. சாமியே நீயும் வந்து வீடு, வந்து வீடு, வந்து வீடு. பங்காளி முறையெல்லாம் பாங்குடனே வந்திருச்சு. பாருலக பெத்தவரே பரிவுடனே வந்து விடு. நீ வருவ ஒத்தாச பண்ணிடுவ. கொண்டு போட்டோ துமைய கோலமுட வந்து விடு. அத்துக்குள்ள ஊக்கு தண்ணி சாமி அருணாதா. பாவ ஊக்க போக்கோ ஜீவ தண்ணி சாமி அருணாதா. சாமி அருணாதா.
சுவாமி அருணாதா காத்துல நீ என்ன காத்தே சாமி அருணாதா மத்ததுக்கும் விசுமாத்து சாமி அருணாதா புத்தி போன சோரத்தானாக சாமி அருணாதா தடுத்து வெளப்பவர் சாமி அருணாதா கொசி கலை எடுப்ப சாமி அருணாதா கறி போன காணப்பயிறு சாமி அருணாதா அத துளுக்க வைக்கோ விவசாயினி சாமி அருணாதா விவசாயினி சாமி அருணாதா ஏறெடுத்து வந்தவரே சாமி அருணாதா பேரெடுத்து போற்றி செய்கிறோம் சாமி அருணாதா கஞ்சிக்கு இல்லாம சனம் காஞ்சி கிடக்கும் போது அஞ்சு அஞ்சு சனம் அடிமையா இருக்கும் போது அநீதி ஏத்து பேசாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாரும் தானே சாமி குத்தவாளி 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 பெத்த தெய்வமே உன்ன விரோதிச்சி தந்தோமே நீத சேத்துல விழுந்தோமே நடந்து ஐயோ வெளிச்சம் தொடர்ந்து திருடுத்தனமா பாவ குளிர் சொல்லியோ தப்பு செஞ்சோமே பாவ குப்பையானோமே ஏறும் காட்டி மன்னிப்பானிய பேசவே மனசாட்சியா உத்தமரே நின் சேவகோ நித்தம் வேண்டுமே உத்தமரே நின் சேவகோ நித்தம் செய்ய வேண்டுமே மற்றவர மன்னிக்கோ மனசு வர வேண்டுமே மற்றவர மன்னிக்கோ மனசு வர வேண்டுமே குத்தங்க எல்லாத்தையும் உண்மையா உணர்ந்து மனசு வந்து மனசு நந்து மனசு நந்து சாமி உங்ககிட்ட வந்தோமே உங்ககிட்ட வந்தோமே நீங்க மனசிறங்கி 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 தந்த மன்னிப்ப பெற்றுக்கிட்டோமே மாப்பிள அடுத்து என்ன தெரியுமா பைபிள் படிக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்டுருவோமா அதான் கேட்டுருவோம் கேட்டுருவோம்
பைபிள் படிக்கிறது வாங்க, வந்து பட்டையை கலப்புங்க பார்ப்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்பாடம் ரூத் 4:12-17. ரூத் 4:12-17. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆகக்கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண்பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண்பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓவேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1:3-14. எபேசியர் 1:3-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. 104:1-13. சங்கீதம் 104:1-13. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளிய வஸ்திரமாக தெரித்து மானங்களை திரையை போல் விரித்திருக்கிறேன். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்னி ஜுவாலாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அது வஸ்திரங்களால் மூடுவது போல ஆழங்களை மூடி பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகள் மேல் இருந்து பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினேன்.
அவர் பள்ளத்தாக்குள்ளே நீரூற்றுக்களை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகள் ஓரமாக தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கும். மத்தே எழுதின சுவிசேஷம் 6:9-13 முடிய. பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் 6:1-13 முடிய. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூவியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அமரவும் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். இந்த பாடல் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பரட்டை என்று அழைக்கக்கூடிய ஜியோபலஸ் அப்பாவு அவர்கள் இயற்றின ஒரு பாடல். அவர் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே தன்னுடைய பங்கை பெரும்பாலமாக ஆற்றியிருக்கிறார். தலித் விடுதலை இறையிலுக்கும், அது மட்டுமல்லாமல் தொடர்பு துறையிலே மக்களை திருமுறை எவ்வாறு எளிதிலே அணுக வேண்டும் என்பதை குறித்தும் அநேக காரியங்களை முன்னெடுத்திருக்கின்றார். நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கிராமிய இசையும் ஐயா பாட்டை ஐயா இயற்றிய இந்த கிராமிய இசை வழிபாட்டை தான் நாம் இந்த நாளிலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் எழுதின ஒரு பாடல், உலகத்தில் கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு என்ற பாடலை நாம் இப்பொழுது பாட கேட்போம். உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு, புண்ணிய புறவிகளை நல்ல குண நலன்கள எடுத்து சொல்ல, கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு, அந்த புண்ணிய புறவிகளை நல்ல குண நலன்கள எடுத்து சொல்ல, கேளலம்படியேலோ சொல்லு
பாதத்தில் கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு. அந்த புண்ணிய போற விழாலி நல்ல குணனால மலர் எடுத்து சொல்லு. உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு சேரு. அந்த புண்ணிய போற விவாலி நல்ல குணனால நல்ல எடுத்து சொல்லு. மாப்பிள்ள கிளீண்டா சொல்லுங்க. இப்ப பைபிள படிச்சாச்சு, ஒரு சிறப்பு பாட்டும் பாடியாச்சு. ஆமா, ஆனா இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இப்ப கேட்கணுமே. கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா இருக்காங்கல்ல, ஒரு சிறப்பு ஒரு அறிவிப்பு ஒன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம விளங்கிக்கலாமா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே போலாம். ஆ சரிம்மா. வல்லுநர் நாமத்திலே உங்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகின்றேன். சபையாக தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான குடும்ப கூடுகையின் நாளில் மத்தியிலே வந்து கிராமிய இசை வழி வழிபாடின் வழியாய் நம்முடைய பாரம்பரியம் மிக்க நம்முடைய பழமை தமிழர் பாரம்பரியத்திலே கடவுளை போற்றும்படியாக இந்த நாளில் நம்மத்தில் வந்திருக்கின்ற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் மாணவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நம்மத்தில் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற அருமையான ஐயா ரெவரன் டி பால் யேசுதாசன் ஐயா அவர்களை நான் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் அணுகின பொழுது இந்த நாளிலே அவர்கள் செராங்கூர் யூனிவர்சிட்டியில் இருக்க வேண்டியவர்கள். நம்மிடத்திலே இந்த குடும்ப குழுவைக்காக வர வேண்டும், ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த உற்சாகத்தோடு இதனாலும் தன்னுடைய மேற்படிப்பின் காரியமாக ஆயத்தப்படுகின்ற வேளையிலே நம்மத்தில் வந்து கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கின்ற மிகுந்த ஆவலுடன் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அருமை ஐயாவை வாழ்த்து வரவேற்கிறேன். நம்மோடு வந்திருக்கின்ற இந்த வழிபாடை நடத்தி கொடுக்கக்கூடிய வந்திருக்கின்ற அருமை அருட்பணிக்காக பயிற்சி பெறுகின்ற அருமை தந்தைமார்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு சகோதரர் ராகலன் ராபின்சன் நம்முடைய திருமணத்தை சேர்ந்தவர், அவர்களை என்னுடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். மிஸ்டர் ஆண்டனி கிளின்டன் அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். மிஸ்டர் வினோத் அருமை தம்பியையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய எபின் பிரபு நமக்கு அறிமுகமானவர், நம்முடைய ஃபெலோஷிப் வழியாக நம்முடைய திருச்சபையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிஸ்டர் அசோக் ராஜா அருமை தம்பி நம்முடைய திருமணத்தை சேர்ந்தவர்கள், அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆலயத்திலும் இந்த வழிபாடு நிறைவு பெற்றவுடன் தொடர்ந்து சிறிய இடைவெளிக்கு பிறகுவாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரும்பிருந்து வேளையிலே நீங்கள் நின்றவாறு முன்பதாக வந்து அப்பத்தையும் வசத்தையும் பெற்று உங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியிலே ஆசி வழங்கப்படும். அதோடு கடந்த நாட்களிலே நாம் திருமணத்தின் வழியாக இளையோர் திருச்சபை ஊழியர்கள் வழியாய் வாலிப ஒரு முகாம் நடைபெற்றது வடக்கு மண்ட அளவிலே. அதிலே நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பங்கு பெற்று கடவுளுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தி பேராயர் பாராட்டுகளை பெற்று இன்றைய நாளிலும் அதிலே பரிசு பெற்று வந்திருக்கிறார்கள். மிக குறைந்த வாலிப பிள்ளைகள் அதிலே பங்கு பெற்றார்கள். அநேகர் இருந்த வேளையிலும் மிக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றதாகி நம்முடைய திருச்சபையிலே எண்ணுகின்ற அளவிலே தான் வாலிபர்கள் பங்கு பெறுகிறார்கள். ஆக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். பேராயர் ஐயா அவர்களுக்கு பரிசுகளையும் அதனுடைய ஷீல்டையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த
குறுநாடக போட்டியிலும் பாடல் போட்டியிலும் அறுவை பிள்ளைகள் இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறார்கள். நம் கரங்களை கட்டி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாமத்திலே மிக விரைவாக நாம் அறிவியல் பிள்ளைகளுக்கு இந்த பரிசுகளை இந்த மத்தியில் இருக்கின்ற அருமையான பால் யேசுதாசன் ஐயா அவர்கள் மீண்டும் சபை முன்பதாக கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் அருமை பிள்ளைகளை வாழ்த்தினார்கள். நமக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்த அருமையான கருத்துரு அறிவர் டாக்டர் ஞானவரன் ஐயா அவர்களை நன்றியோடு நான் சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களையும் வாழ்த்திருந்தோம். இதனாலும் அந்த பிள்ளைகள் நீங்கள் முன் வந்து உங்கள் பரிசுகளை ஐயாவிடத்தில் கற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் திருச்சபையார் உற்சாகமாக பிள்ளைகளை வாழ்த்துவோம். அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அவர்கள் நடித்த நாடகத்தை நாங்கள் இங்கே செய்து காட்டலாமா என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபைக்கு அவசியமான ஒரு குறுநாடகம் என்பதை நான் குறிப்பிட்டேன். ஆக அவர்கள் பிள்ளைகள் இந்த இடைவெளிக்கு பின்பதாக அதை செய்வார்கள். நாம் மகிழ்ந்து பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த வேளையிலுமே பாடல் பாடி பரிசு பெற்ற பிள்ளைகளை முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கிறிஸ்டினா கிறிஸ்டி ஜெனிதா ஜோசிமா இன்னைக்கு வரலையோ வரவில்லை என்று வந்திருக்காங்களா ஜோசிமா அடுத்து தமிழ் அடுத்து இசை வழியாக பாடல் உறுதுணை செய்த அருமை தம்பி ஜோதன் சரணராய் அவர்களுக்கு இந்த சீலையும் ஐயா கொடுத்து உதவ அன்பளுக்கு இருக்கிறது. பாடல் குழு சார்பாக பாடல் சார்பாக ஒரு இரண்டாம் பரிசை பெற்றோம். அதற்காகவும் அருமை பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். பிள்ளைகள் முன்வந்து நீங்கள் குறிப்பாக 15 திருச்சபைகளுக்கு மேலாக இதிலே பங்கு பெற்றார்கள். அதில் இரண்டாம் பரிசை அருமை பிள்ளைகள் பெற்றிருப்பது குறு நாடகத்திலே அருமை பிள்ளைகள் 6 பேர் தான் மீண்டும், மீதி 10 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டதை போல மீண்டும் அவர்களே இரண்டாம் பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர்கள் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி கிறிஸ்டினா நன்றி ஜெபித்த பங்கு பெற்ற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். குறிப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்து வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகின்ற அருமையான சூசன் தினகரன் அம்மா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒன்பது மணி கிட்ட ஆயிடுச்சு. நான் பிள்ளைகள் எல்லாரும் யோசித்தார்கள், ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் பார்த்தார்கள். ஆனாலும் அதிலே ஆண்டவர் அவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கே மிகுமே உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையின் வருகின்ற 1 தேதி வியாழன்கிழமை அன்று காலை 6 மணி அளவில் காலை முதல் நாள் ஆராதனை திருவிருந்து அது விசுவாச வார்த்தை ஆராதனையாக நடைபெறும். 2 வெள்ளிக்கிழமை 2/2/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். ஞாயிறன்று 4 தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் காலை ஆராதனை அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையில் இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காடுகின்ற திருச்சபையின் குடும்பத்தினர் வருகின்ற 1/2/2023 பிறந்தநாள் காணுகின்றவர்கள் மிஸ்ஸஸ் ரூபாவதி சாலமன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் ஸ்டாலின் கோயில் பிச்சை ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாளை காணுகின்றவர்கள் 3/2 மிஸ்ஸர் டேவிட் லிவிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டலின் ராஜ்குமார் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள்.
பிறந்தநாள் திருமணம் காணுகின்ற பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடவுள் இது போல பல திறந்தாண்டுகளையும் திருமணாண்டுகளையும் காண திருமை செய்யும்படியாய் அவருடைய வார்த்தையினால் திருச்சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். பிறந்தநாள் திருமணநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பினாண்டவரே, திருவை மிகுந்தவரே, இன்னல நாளிலுமே நன்றிதரத்தோடு பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் காணுகின்ற பிள்ளைகளுக்காக இவருடைய பாடல்களில் வருகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற உடைய வார்த்தையின்படியாக அறிவை பிள்ளைகள் கடந்து வந்த பிறந்தாண்டுகளிலே உடைய பிரச்சனைக்கினால் திருமணாண்டிலே உங்களை வளமிழ வழிநடத்தினால் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய மாறாத திருமைகள் அவர்களோடு இருந்தது போல பல திறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இந்த திருக்கரங்களிலே அன்பை குடும்பத்தின் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. நாளைய தினம் 29ஆம் தேதி நம்முடைய பல் மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு பிரிவாக ஸ்கேன் சென்டர் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அதிநவீன சிகிச்சையினுடைய ஒரு வளர்ச்சியாக அது நமது திருமண்டலத்தின் மதுரை பல் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கப்பட இருக்கின்றது. நம்முடைய ஆராதனை காலை 10 மணி அளவில் அதனுடைய பிரதிஷ்டை வழிபாடு நடைபெற இருக்கின்றது. அதற்காக ஜெபிக்கவும் சபையார் பங்கு பெறவும் பேராயத்தின் வழியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இவ்வளையிலே நாம் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 125, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமான என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கைகள் படைக்கிறவர்கள் இருந்தால் முன்வர அவங்க என்போது கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருவிழா நல்ல நாளிலும் நல்ல நினைவு
முடிய திருக்கரங்களிலே உடைய வழிநடத்திலேந்தி உங்களுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பெற்ற நன்மைகளை உங்களுடைய திருப்பெயர் வகையை சென்று உங்களுடைய இறையரசு பகுதியாகவும் காணிக்கலாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். அதன் வழியாக உங்களுடைய இறையரசு தாவ அருள் செய்கிறார்கள். இறைமலன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். எங்கள் அன்பின் கடவுளே சுத்தமானவர்களே, நம் அறிந்ததமாய் இந்த நாளிலும் நம்ம தீயிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருள் திரு பால் ஜேசுதாசன் அவர்கள் நமக்கு இருந்தார்கள். அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி திருமணத்தை சேர்ந்த ஆயர். அவர்கள் குடும்பமாக தமிழ்நாடு இறையல் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி தமிழ்நாடு இறையல் கல்லூரியினுடைய வளாக ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு அவர்கள் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஆசிரியர் பேராசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். நாம் வித்தியாசத்தின் சார்பாக யாரை வாழ்த்தி வரவேற்கிறோம். தங்களுடைய வார்த்தையை மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல ஒரு அமைதியான சூழலிலே திருச்சபையை ஆலயத்தின் கட்டடத்தை விட்டு வெளியே அழைத்து வந்து இயற்கையோடு இணைந்து பரிசுத்த ஓய்வு நாளில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய அன்பு போதகரையா அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அருமையான ஐயா அவர்களையும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்ப ஞாயிறு ஒவ்வொரு திருச்சபையிலும் கட்டாயம் ஆசிரிக்க வேண்டிய ஒரு ஞாயிறு. கடவுள் எப்படி குடும்பங்களிலே செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான கூடுகை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஐயா அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல குடும்ப ஞாயிறை கொண்டாடுகிற உங்களை தமிழ்நாடு இறையல் கல்லூரியாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் திருப்பெயரலை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்கவும் விருத்தியடையவும் செய்வாராக. திருமறை சொல்லுகிறபடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஐயா, என்னை எங்களுடைய கேம்பஸ்லே வந்து தேடி கண்டுபிடிச்சி கட்டாயம் நீங்கள் 28ஆம் தேதியும் வரணும் அப்படின்னா, நான் 21ஆம் தேதி வருவதற்காக சம்மதித்திருந்தேன். எனக்கு இன்றைக்கு வேறு ஒரு அலுவல், நான் ஒரு தூர பயணம் போக வேண்டியிருந்தது. ஆனால் என்னை வருந்து கேட்டுக்கொண்டனால நான் சரி என்று சொன்னேன். மனசுக்குள்ளே நிறையா வேறு நிகழ்வுகள், அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்றாலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? பைபிள் வச்சுருக்கவங்க என் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் திருப்பிக்கோங்க. நீங்கள் என்ன மூடில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்போ சர்வீஸ் முடியும், ஓடி ஆடி விளையாடி சுற்றி பார்த்து நன்றாக சாப்பிட்டு ரிலாக்ஸிங்காக மனம் விட்டு எல்லார்ட்டையும் பேசி மகிழ்ச்சியோடு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் குடும்பங்களில் எவ்வாறு செயலாற்றுகிறார் அப்படிங்கிறத ஒரு 5 அல்லது 6 வசனத்தில் ஒரே பகுதியில் படிச்சுட்டு நாம் செல்லுவோம், திருவிருந்துக்கு செல்லுவோம். ரூத் புத்தகம், சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ரூத் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நம்ம படிக்க கேட்டோம். 12ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நம்ம படித்தோம். அதிலிருந்து தான் நான் சில சத்தியங்களை உண்மைகளை நாம் நம்முடைய தனி வாழ்விற்கும் குடும்ப வாழ்விற்கும் பிரயோஜனமான விதத்தில் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சார், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். வார்த்தையினால் எங்களோடு பேசுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
உம்முடைய பரிசுத்த எழுத்துக்களை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், என்னோடு பேசும், எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தியான வசனம் 14 வசனத்தின் மத்திய பாகம். இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் சரித்திர புத்தகம் முழுசு நம்ம படிக்கும்போது ஒரு சிட்டிங்கில் படிச்சிடலாம். 4 அதிகாரம் இருக்குது. வேகமாக வாசிக்கிறவங்க 10 நிமிஷத்தில் வாசித்திடலாம். ஒரு குடும்பத்தின் ஸ்டோரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷியின், ஒரு பெண்ணின் ஸ்டோரி. வெரி பிரீஃப் புக். இதில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக அதிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை தயை அப்படிங்கிற வார்த்தை 4 இடத்துலையும், தயவு அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துலையும் வருது. 5 இடத்துல தயை அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் விமன் கேரக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக சொல்லப்படுறாங்க. நமக்கு தெரியும் ரூத் அப்படின்ன உடனே அது ஒரு அந்நிய நாட்டு பெண். அந்த அம்மாவை மையமாக வைத்து இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொரு அம்மாவையும் நாம் நினைக்க வேண்டும். யார் அவங்க? நகோமி. ஸோ ரெண்டு பெண்கள், நகோமி ரூத், மாமியார் மருமகள், அந்த ரெண்டு பேருக்கும் கடவுள் செய்த தயவு என்ன? அந்த ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் கடவுள் தயவு செஞ்சாரா? அவங்கள வைத்து வேறு யாருக்கும் கடவுள் தயவு செஞ்சாரா அப்படிங்கிறத நாம் இந்த பகுதியில் படித்து தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வார்த்தை யார் யாரிடம் சொன்னது படிங்க. அந்த நகோமியின் வீட்டை சுற்றில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, இன்று ஆண்டவர் உனக்கு தயவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் ஒரு எதிர்மறையான சூழல், ஒரு வறுமையான சூழல், ஒரு போராட்டமான சூழல். அகதியாக உணவை தேடி வாழ்வுக்காக வேறு ஒரு நாட்டுக்கு புறப்பட்டு போன ஒரு சூழலில் அது ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த ரூத் புத்தகம் ஆரம்பிக்கும் போது நகோமிக்கு கணவர் இருந்தார், எலிமெலேக். 2 ஆண் மக்கள் இருந்தார்கள், மக்லோன் கிலியோன். பெத்லகேம் என்ற ஊரில், அதனுடைய அர்த்தம் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் அப்படின்னா அது நமக்கு தெரியும், அப்பத்தின் வீட்டில் அப்பம் கிடைக்காத பஞ்சம் வந்துவிட்டது, உணவு இல்லாத ஒரு சூழல் வந்துவிட்டது. உணவை தேடி அந்நிய நாட்டிற்கு இவர்கள் தங்களை தாங்களே அகதியாய் மாற்றி கொண்டார்கள். உணவை தேடி போனாங்க. போன இடத்துல இவங்க வாழ்ந்து செழித்திருக்கவில்லை, சிறந்திருக்கவில்லை. சோதனை மேல் சோதனை, பாடுகள் மேல் பாடு. நகோமியினுடைய கணவர் எலிமெலேக் இறந்து விடுகிறார். 2 ஆண் மக்களுக்கும் அங்கே திருமணம் நடைபெறுகிறது. 2 ஆண் மக்களும் இறந்து விடுகிறார்கள். ஸோ டோட்டலாக 3 மேல் இறந்துட்டாங்க. கணக்குப்படி பார்த்தா மீதி எஞ்சி இருப்பது எத்தனை பேர்? 3 பெண்கள். 3 நிலைமையும் கணவன் இல்லாதவர். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்துப்பாங்க என்ன செய்வாங்க. ஆனால் சுமார் 10 கழித்து அந்த ரூத் 1 அதிகாரத்தில் நம்ம 4 வசனத்தில் படிக்கிறோம், ஏறக்குறைய 10 அங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். 10 கழித்து கடவுள் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டு அந்த நகோமி தன் மருமக்களோடு கூட திரும்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். 2 பேருமே நீங்கள் போயிருங்கம்மா, வேறொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இது ஸ்டோரி. ஒருத்தங்க போயிட்டாங்க, ஓர்பால் போயிட்டாங்க, ரூத் போமாண்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதியில் என்ன நடக்கிறது? இந்த பஞ்சம்
சீர் பொருந்தி வரும் சூழலில் இவர்களுக்கு உணவு தேவை, உணவு பொறுக்க போனது வந்தது, போவாசை சந்தித்தது, அதெல்லாம் நான் சொன்னேன்னா டைம் போயிடும். ஆண்டவர் எப்படி ஒரு தனி மனிதன் வாழ்வில், ஆண்டவர் எப்படி ஒரு பெண்ணின் வாழ்வில், ஆண்டவர் எப்படி ஒரு குடும்பத்தின் வாழ்வில் தயை செய்கிறார் அப்படிங்கிறத ரெண்டு அல்லது மூன்று பாயிண்ட் உங்கள் கூட நான் பேசிட்டு போயிருவேன். கடவுள் எப்படி குடும்பங்களில் தயை செய்ய முடியும்? தயைனா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், தயவு செய்து, ப்ளீஸ், கொஞ்சம் இறக்கப்பட்டு, ஃபேவர், ஃபேவர் பண்ணுவது. ஃபேவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஏர்ன்டு ஆர் இன்ஹெரிட்டட் பை மை பவர் ஆர் மைட். என் சொந்த முயற்சியாலோ உழைப்பாலோ நான் சம்பாதித்து பெற்றுக்கொள்வது பேர் தயை அல்ல. இட் இஸ் காட்ஸ் ஃபேவர். அந்த அதில் பக்கத்தில் போட்டிருக்கோம் 13 வசனத்தின் கடைசி வார்த்தை அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அனுக்கிரகம்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் அகெயின், இட் இஸ் ஃபேவர், இட் இஸ் காட் கிவன், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வது, அதுதான் தயவு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் தயையை, இரக்கத்தை கட்டளையிடுகிறார், அனுக்கிரகம் பண்ணுகிறார், ஃபேவர் பண்ணுகிறார். ஒருவேளை இந்த நகமியுடைய வாழ்வு எப்படி தொடக்கத்தில் இருந்துச்சு? இந்த நகமி உணவு கிடைச்சிட்டுன்னு சொல்லி தான் சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க, 10 வருஷம் கழித்து வராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அடையாளம் தெரியல, இவள் நகமியோ, நகமி மாதிரி அல்லவா இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு நகமி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வசனம் 21, 1 Kings 21, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிலேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி, என்னை மகிழ்ச்சின்னு எப்படி நீங்கள் கூப்பிட முடியும்? என்னை மாறான்னு கூப்பிடுங்க, கசப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ இந்த புத்தகம் தொடங்கும்போது ஒரு வெறுமை, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒன்றுமில்லாமல் எம்டினஸ், ஒருவேளை இந்த சைக்காலஜிக்கலாக சொல்ல போனால் ஒரு டீப் டிப்ரெஷன். எனக்கு இந்த பேர் யார் வச்சாங்கன்னு தெரில, பேரில் தான் சந்தோஷம் இருக்கு, பேரில் தான், பேருக்கு தான் இது இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்த இந்த நகமியினுடைய வாழ்வில் கடவுள் எப்படி தயவு செய்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கப்போம். ஓகே, 12 வசனம், 4 Kings 12. மோவாபிய பெண்ணுக்கும் அந்த ஊரில் பிரபலமாக இருந்த போவாஸ் என்பவருக்கும் திருமணம் நடைபெறுவதற்காக ஒரு நிச்சயம் செய்யப்படுகிறது. அது ஒலிமுக வாசல் கேட், வில்லேஜ் கேட். அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு போவாங்க, நீதி வழங்கப்படும் இடம். ஊரில் முக்கியஸ்தர்கள் அங்கே சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி. அங்கே நகோமிக்கு உறவினர் போவாஸ் உரிமை சொத்துக்கு அதிகாரியாக வருகின்றார். யூதர்களுடைய சட்டப்படி ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பெற வேண்டும், குழந்தை பெறும் முன்பது முன்பாக கணவர் இறந்துவிட்டால் வேறொருவரை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், உடன் பிறந்த வேறொருவரை, உடன் பிறந்தோர் இல்லாவிட்டால் ஒன்று விட்ட உறவினர், அவர்தான் போவாஸ். இந்த காரியம் எப்படி கைகூடி வந்தது என்பது நமக்கு தெரியும், முன்னால் உள்ள பகுதியில் இருக்கு. இந்த திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட உடனே ஒலிமுக வாசலில் இருந்த மக்கள் முதலாவது போவாசை வாழ்த்துகிறார்கள். என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள்? வசனம் 11 பார்க்கின்றோம், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ரகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் ஊர்க்காரங்க கொடுக்குறாங்க. போவாஸ் அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியலை, கட்டாயம் பணக்காரராக இருந்திருப்பார், கண்டிப்பாக ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து நீதி சொல்லுகிற ஒரு மனிதனாக இருந்திருப்பார். அவங்களுக்கு துணைவியர் இருந்தாங்களா என்பது நமக்கு தெரியலை, பிள்ளைகள் இருந்தாங்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் போவாஸ் இந்த ரூத்தின் கணவராக இருந்த மக்களோன் இடத்தில் ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்தபடியினாலே ஊர் மக்கள்
அவரை வாழ்த்துகிறார்கள். என்ன சொல்லி வாழ்த்துறாங்க தெரியுமா? நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிற இந்த பெண் நிமித்தம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார்? இஸ்ரவேல் என்னும் ஒருவன் இருந்தான், அவனுடைய வீட்டை ரெண்டு பெண்கள் கட்டினார்கள். அதுபோல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யார் அந்த இஸ்ரவேல்? யாருங்க? பேசக்கூடாது தீர்மானம் பண்ணிட்டீங்களா? யாக்கோபு. யாக்கோபினுடைய மனைவியர் பெயர் என்ன? லேயாள், ராகேல். ஏன் இந்த இடத்துல ராகேல் பெயர் முதல்ல போடப்பட்டிருக்கு? ரொம்ப சிம்பிள். யாக்கோபும் யாரை முதல்ல லவ் பண்ணார்? ரொம்ப அதிகமாக நேசித்தார், ஆனால் ஏமாத்திட்டாங்க. அது வேறு ஸ்டோரி. ஏமாத்திட்டாங்க. இவன் தான் நினச்சான் அண்ணனை ஏமாத்திடுவேன், அப்பாவை ஏமாத்திடுவேன் அப்படின்னு நினச்சான். அங்கே போனோடனே மாமன்ட்ட ஏமாந்துட்டான் இல்லையா? சரி, அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். ராகேலை ரொம்ப நேசித்தான். அந்த ஸ்டோரியை நம்ம படிக்கும்போது கர்த்தர் ராகேலின் கற்பத்தை அடைத்திருந்தார். லேயாள் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அவங்க வீட்டில் உள்ள வேலைக்கார பெண்மணிகளும் குழந்தை பெற்றுக் கொடுத்தாங்க. எத்தனை பிள்ளைங்க பெற்றாங்க மொத்தம் டோட்டல்? 12ஆ 13ஆ? அடிக்கடி கேள்வி கேட்கணும். ஆசிரியராக இருக்கிறதில் இது ஒரு பிரச்சனை. 13 பேர் பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பெண்மணி விட்டுட்டு 12 பேர் தான் இஸ்ரவேலின் ஒட்டுமொத்த கோத்திரம். இஸ்ரவேல் அப்படின்னாலே 12 பெயர்கள். 12 ஆண் பிள்ளைகளின் பெயராலே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் நாடும் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் யாக்கோபின் வீட்டை கட்டுவித்த, இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பெண்களைப் போல உன்னை மாற்றுவாராக. நீ ஒரு தேசமாய் உருவாக போகிறாய், ஒரு நாடாக உருவாக போகிறாய். இந்த பெண் அந்நிய நாட்டு பெண் தான், நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? கடவுள் உன்னை யாக்கோபை போல ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சுற்றில் இருந்த மக்கள் முதலாவது ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்று இருக்க கிடவாய். 2 ஒரே தான். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னா மீகா 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒன்று பழைய பெயர், ஒன்று புதிய பெயர். எப்ராத்தா எனப்பட்ட இந்த ஊரிலே நீ பாக்கியவான், பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இந்த பெத்லகேமிலே நீ புகழ் பெற்று இருப்பாய். ஆல்ரெடி அவர் புகழ்பெற்ற ஆள் தான். ஒலிமுக வாசலில் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து கிராமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற ஒரு மூப்பர், அந்த கிராமத்தின் மூப்பர். அவருடைய பெயர் இன்னும் புகழ் பெறும் என்று ஊர் மக்கள் வாழ்த்துகிறார்கள். இது கடவுள் போவாசுடைய வாழ்விலே பாராட்டுகிற தயை, ஒரு குடும்ப தலைவருடைய வாழ்விலே பாராட்டுகிற தயை. மறந்துடக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் யார்? தயை செய்கிற தேவன், ஃபேவர் பண்ணுகிற கடவுள், அனுக்கிரகம் பண்ணுகிற கடவுள், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஒரு குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்? எப்படி ஆண்டவர் ஃபேவர் பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்கிற பெயரை பன்மடங்காய் பெருக பண்ண முடியும், நற்பெயரை பல மடங்கு பெருக செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதங்களோடு பல மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருக செய்ய முடியும். இது திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு கிடைத்த வாழ்த்து. அடுத்த வசனத்தை படிப்போம். இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கிடவது. முதல் முறையாக நான் அதை படிக்கும்போது இது ஏதோ சாபம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டேன். அப்படி கிடையாது. இது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த யூதா, யாக்கோபின் 12 புதல்வர்களில் யூதா என்பவன் ஒருத்தன். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். அந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்வான். அந்த பிள்ளைகள் ஒருத்தன் இறந்துருவான், இன்னொருத்தனை கொடுக்க மாட்டான். இன்னொரு மகனை திருமணம் செய்து வைக்க மாட்டான். அது கடவுளுடைய பார்வையிலே ஏற்புடையது அல்ல. கல்யாணம் கட்டி கொடுத்துருந்துருக்கணும். அதனால் அந்த மருமகன் என்ன செஞ்சா, தன்னுடைய கைம்பெண் வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி போட்டுவிட்டு
ஒரு ஒரு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேசி பெண் போல ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தன் மாமனோடு கூட சேர்ந்து கருத்தரித்து விடுவாள். மாமாவுக்கு கோபம் வந்துடும், யூதாவுக்கு கோபம் வந்துடும், அவளை வெளியே கொண்டு வாருங்கள், சுட்டு அறிக்கப்பட வேண்டும், சட்டம் சரிதான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே பாரியா, என் கையில் சில அடையாளங்கள் இருக்குது, இந்த அடையாளம் முத்திரை மோதிரம் கோல் யாருக்குரியதோ அந்த மனிதனால்தான் நான் கர்ப்பவதியானேன். உடனே அவன் பாராட்டுவான், என்னிலும் நீதி உள்ளவள், அவ செய்த செயல் வந்து அநீதியின் செயல் அல்ல, எனக்கு புத்திர சந்தானம் உண்டாக வேண்டும், எனக்கு ஆண் வாரிசு உண்டாக வேண்டும் என்பதற்காக, ஐயோ என் மகன் சேராவை கொடுக்காமல், சாரி என் மகன் அடுத்தவனை கொடுக்காமல் போனேனேன் பிறகு ரெக்ரெட் பண்ணுவான். ஒரு மாமன் செய்த தவறை இந்த பெண் சரி செய்து கொடுத்தாள். அந்த பெண் கர்ப்பவதியாக இருக்கும்போது ரெண்டு பிள்ளைகள் வயிற்றில் இருந்தார்கள். ஒருத்தன் பேர் பாரேஸ், இன்னொருத்தன் பேர் சேரா. அந்த பாரேஸுங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பேர்கால வேளையில் முதல்ல ஒரு குழந்தை கையை நீட்டுது, பின்னால் வர வேண்டிய ரெண்டாவது புள்ள கர்ப்பத்தில் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே முதல் பிள்ளையை உள்ளே இழுத்து விட்டுட்டு இவன் மீறி வந்து விட்டான். அந்த மூலமொழியில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், தாயின் கர்ப்பத்தை கிழித்து விட்டு வெளியே வந்து விட்டான், கிழித்து வெளியேறியவன் என்று பொருள். நீ மீறி வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பேர்காலம் பார்த்தவங்க அவங்களுக்கு பேர் வைக்காங்க, பாரேஸ் அப்படின்னு பேர் வைக்காங்க. இந்த பாரேஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்திலேயே ரூத் 4 கொஞ்சம் கீழே தள்ளி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பேரேஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த பேரேஸ் ரொம்ப முக்கியமான ஆள், யூதா, பேரேஸ், அதுக்கப்புறமா எஸ்ரோன், ராம், அமினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய் அப்படின்னு முடியும். யூதா கோத்திரத்தில் தாவீது வருவதற்கு காரணமாக இருந்தவன் தான் இந்த பாரேஸ் என்று அழைக்கப்பட்ட பேரேஸ். அன்புக்குரியவர்களே, ஊர் மக்கள் போவாசை வாழ்த்தும் போது என்ன சொல்லி வாழ்த்துறாங்க தெரியுமா, இந்த பேரேஸ் வீட்டை போல் ஆக கிடவது, அவன் முந்தி வந்துட்டாயா, அவன் மீறுதல் அவனோட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவன் வழியில் யார் வாரா தெரியுமா, எதிர்காலத்தில் யூதா கோத்திரத்து சிங்கமாக இரட்சகர் வரப்போகிறார் என்பதை முன் உணர்த்துகின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை, ரெண்டாவது ஆசீர்வாதமாக குடும்பத் தலைவன் போவாசுக்கு ஊர் மக்கள் கொடுக்கிறார்கள். தாமார் வேசித்தனம் பண்ணிவிட்டாள், மாமனோடு துரோகம் பண்ணிவிட்டாள், இப்படியெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். இல்லை, கடவுள் அந்த பெண்ணையும் நேசித்தார், அந்த பெண்ணின் கற்பத்தை அவர் அறிவுறுக்கவில்லை, அந்த வயிற்றில் பிறந்த ஒரு பிள்ளையின் வழியாய் ஈசாய் வருகிறார், போவாஸ் வருகிறார், ஓபேது நம்ம பின்னால் படிப்போம், இவங்கள்லாம் வாராங்க. ஸோ காட் டிட் நாட் ரிஜெக்ட் எனி ஒன், கடவுள் ஒருவரையும் தள்ளவில்லை. இந்த ரூத் என்கிற அம்மா அந்நிய நாட்டு பெண்மணி தான், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். இந்த பாரேஸ் ஒருவேளை நம்ம ஊர் லாங்குவேஜில் முறைதவறி பிறந்த பிள்ளை தான், அந்த வழியையும் ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தில் தெரிந்து கொண்டார். குடும்பங்களை ஆண்டவர் ஒன்றிணைக்கிறார், கூட்டி சேர்க்கிறார், பின்னால் நடக்கப் போவதை ஆண்டவர் முன்னறிந்து ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை வழி நடத்துகிறார். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, பட் காட் நோஸ் அவர் ஃபியூச்சர் அண்ட் டிசைட்ஸ் த ப்ரெசன்ட். நாம் எப்படி டிசைட் பண்ணுவோம், கடந்த காலத்தை எண்ணி பார்த்து நிகழ்காலத்தை டிசைட் பண்ணுவோம். ஆண்டவர் எப்படி டிசைட் பண்ணுறாரு, வருங்காலத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார், அதை வைத்து நம்முடைய நிகழ்காலத்தை அவர் கட்டமைக்கின்றார். அப்படியானால் குடும்பத்திலே ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருடைய சித்தப்படிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நகோமி வேதனைப்பட்டு சொன்னாங்க, சர்வ வல்லவர் என்னை கிலேசப்படுத்திட்டார், சிறுமப்படுத்திட்டார், நிறைவாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன். அந்த அனுபவத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த அருளரை முடியும் போது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகின்றேன். சர்வ வல்லவர் சிறுமப்படுத்தினாலும் கிலேசப்படுத்தினாலும் உடைத்தாலும் நொறுக்கினாலும் அழகாக உருவாக்குகிறார், மீண்டும் கட்டுகிறார்
அதை தான் நாம் இங்கே படுகிறோம். குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, பல்வேறு பிரச்சனைகளிலே சோதிக்கப்படுகிறோம். உறவுகளால், உறவினர்களால், சமுதாயத்தால், பண நெருக்கடியினால் பல்வேறு சூழல்களிலே உடைந்து காணப்படுகிறோம். ஆனால் God is, கடவுள் இருக்கிறார், செயலாற்றுகிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அடுத்த வசனம் படிக்கலாமா? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். திருமணம் நடக்கிறது. ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இதில் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு. பிளஸ்ஸிங் ஆஃப் மேரேஜ் யூனியன் நம்பர் ஒன், ரெண்டாவது பிளஸ்ஸிங் ஆஃப் எ மேல் சைல்டு. யூத கலாச்சாரத்தில் ஆண் குழந்தை பெறுவது என்பது ரொம்ப உயர்வு. நம்ம கூட அப்படி தான் இல்லையா? எத்தனை பிள்ளைகள் வச்சுருக்கீங்க? மூணு பொம்பளை பிள்ளை. அப்படியா? மூணுமா? பையன் இல்லை என்ன? இல்லை. விரும்புகிறவனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறவனாலும் அல்ல, முயற்சி செய்கிறவனாலும் அல்ல, இறக்கம் பண்ணுகிற ஆண்டவராலே ஆகும். தாயின் கருவில் குழந்தையை உருவாக்குறது உங்கள் கையில் இருக்கா, என் கையில் இருக்கா, மருத்துவர் கையில் இருக்கா? இல்லை. ஆண்டவருடைய அனுக்கிரகம். இதில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஃபஸ்ட் ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் ஆஃப் மேரேஜ் யூனியன். நல்லா யோசிக்கணும். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ரூத் யார்? ஏற்கனவே திருமணமான ஒரு பெண், கணவன் இழந்த ஒரு பெண். இந்த ஐயா போவாஸ் வயோதிப நிலைமையில் இருக்கக்கூடியவர். கண்டிப்பாக அவருக்கு திருமணம் ஆகியிருக்கும். அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு எம்டினஸ், திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்லை, கணவர் இறந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு என்ன ஃபியூச்சர்? காட் யுனைட்ஸ். கடவுள் போவாஸை குறித்த திட்டத்தை, ரூத்தை குறித்த திட்டத்தை தெளிவாக இங்கே வெளிப்படுத்துகிறபடியினால ஒரு புது உறவு உருவாக்கப்படுகிறது. ஒரு புது லைஃப், நியூ லைஃப் உருவாக்கப்படுகிறது. கடவுள் உருவாக்கி தருகின்றார். எம்டினஸ் இங்கே பிளஸ்ஸிங்காக மாறுகிறது. நாம் ஒன்றாம் அதிகாரத்தில் படித்தோம், நாலாம் வசனத்தில், இந்த மோவாபிய பெண் திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். யார்? ரூத். இப்போ திருமணமாகி 1 ஆண்டின் குழந்தை பாக்கி. ஸோ பேரன்னஸ் டு ஃப்ரூட்ஃபுல்னஸ். சூழல் தலைகீழாய் மாறுகிறது. எம்டினஸ் டு பிளஸ்ஸிங். குடும்பத்தில் ஆண்டவர் இப்படித்தான் செயலாற்ற முடியும். எப்படி? ஒரு வினாடியில் சூழலை தலைகீழாய் மாற்ற முடியும். எங்கெல்லாம் எம்டினஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, காட் ஹேஸ் எ பிளான். எங்கெல்லாம் பேரன்னஸ், ஃப்ரூட்லெஸ்னஸ், கனி இல்லை, பலன் இல்லை என்று நாம் உணர்கிறோமோ, காட் ஹேஸ் எ பிளான். கடவுள் நமக்காக பெரிய திட்டம், ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அந்த ராகேலை நினைத்து பாருங்கள். ரகேல் லேயாள். ரகேல் பேர் ஏன் முதல்ல வந்துச்சு அப்படின்னா, ரகேலுடைய லைஃபும் இந்த ரூத்துடைய லைஃபும் மோரார்லெஸ் சிமிலர். அதனால தான் அந்த அந்த அம்மா பேரை முதல்ல போட்டாங்க. நான் முதல்ல சொல்லும்போது ராகேல் அவர் ரொம்ப நேசித்தார்ன்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் உண்மை என்றாலும் உண்மை இதுதான். அந்த அம்மாவுக்கும் குழந்தை இல்லை. குழந்தை எனக்கு தாருகிறா, நான் சாகட்டான்னு கேட்டாங்க. யார்ட்ட? யாக்கோபுட்ட. யாக்கோப் கதர்னார், ஐயா தயவுசெய்து அப்படி ஒரு முடிவு எடுத்துடாத. உனக்கு குழந்தை கொடுப்பதுக்கு நான் என்ன கடவுளா? ஆண்டவற்ற கேள். அந்த அதிகாரம் முடியும் போது, அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த அதிகாரம் முடியும் போது கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். யோசேப்பும் பென்யமீனும் பிறந்தார்கள். இட் இஸ் பியோர்லி ஃபேவர் ஃப்ரம் காட். முழுக்க முழுக்க ஆண்டவருடைய ஈவு என்பதை மறந்தே விடக்கூடாது. ஏன் 10 ஆண்டுகள் தடைப்பட்டது? நமக்கு தெரியாது. ஏன் 1 ஆண்டிலே அடுத்தால குழந்தை பிறந்து விட்டது? இட் இஸ் காட்ஸ் ஃபேவர். குடும்பங்களில் ஆண்டவர் இழந்து போன உறவை மீண்டும் தருகிறார். காத்திருக்குதலை முடிய பண்ணி ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார். ஓகே, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு இதன் இந்த பகுதியை நம்ம சும்மா விட்டுற முடியாது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, யூத குடும்பத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று.
நகோமிக்கு கணவர் இல்லை, ரூத்துக்கு கணவர் இல்லாதிருந்தது, ஆண் வாரிசு அங்கே இல்லை. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் கூட இவ்வளவு செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக பெண் குழந்தை பிறக்க வேண்டாம், பெண் குழந்தை பிறந்தால் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் நான் சொல்லவல்ல, அந்த சூழலை நான் சொல்லுகின்றேன். ஆண்டவர் இறக்கப்பட்டு நமக்கு எந்த குழந்தையை கொடுத்தாலும் போதும், எத்தனை குழந்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா குழந்தை உருவாகி அது சுகமாக தாய் வயிற்றில் 10 மாதம் பயணம் பண்ணி வெளியே வந்து நம்ம கையில் கிடைக்கிறதுக்கே ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய மிரக்கள் நடக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் அற்றுப்போன ஒரு உறவை, எனக்கு இனிமேல் ஆண்வாரிசு இல்லை, நகோமியோடு அந்த சகாப்தம் சரித்திரம் முடிந்து விட்டது என்று இருந்த அந்த பெண்ணின் மனநிலையிலே ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை வைக்கின்றார். ஒரு ஆண் குழந்தை உனக்கு வாரிசாக பிறந்து விட்டது, எவ்ரிதிங் இஸ் ஓவர், இனிமேல் அவ்வளோதான் அப்படி நம்ம நினைக்கிறோமா? எங்கே நாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ கடவுள் அந்த முற்றுப்புள்ளியை ஒரு சின்ன கோடு போட்டு கமாவாக மாற்றிடுறார். கமா, நோ இட் இஸ் நாட் ஃபுல் ஸ்டாப். காட் கண்டினியூ டு ஒர்க் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. கடவுள் தொடர்ந்து மனிதர்களுடைய வாழ்வில் செயலாற்றிக்கொண்டே இருக்கிறார். என்னால் முடியாது, இதுதான் முடிவு, இதுக்கு மேலே ஒரு அணு கூட நகலாது அப்படின்னு எத்தனை காரியங்களை நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமோ அங்கே கடவுள் செயலாற்ற தொடங்குகிறார். இதை நான் எப்படி மாற்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஹியூமன் இம்பாசிபிலிட்டிஸ் ஆர் டிவைன் பாசிபிலிட்டிஸ். மனிதரால் முடியாதவைகள் கூடாதவைகள் ஆண்டவரால் எளிதில் நடக்கும், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுகமாக நடந்து முடியும். வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையை தொலைச்சிட்டு இப்படி தான் இவ்வளோ தான் ஆண்டவர் எங்களுக்கு விதித்த விதி இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே பல காரியங்களை யோசித்து கொண்டிருந்தோமானால் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறது, இந்த சம்பவம் நமக்கு இன்று உணர்த்துகிறது, நோ இட் இஸ் நாட், தெர் இஸ் அ லாங் வே டு கோ, இன்னும் நீண்ட பயணம் நீங்கள் போக வேண்டி இருக்கிறது. எதெல்லாம் முடியாதோ, எதெல்லாம் இயலாதோ, எதெல்லாம் இல்லையோ, அவ்வளவுதான் நம்ம எங்கே புள்ளி வைக்கிறோமோ ஆண்டவர் அங்கே தொடங்குகிறவராக இருக்கின்றார். ஆண் வாரிசு அந்த ஜீனியாலஜி லைன் அற்றுப்போய்விட்டது என்ற சூழலில் புதிதாய் ஒரு குழந்தை அங்கே உருவாகின்றது. ரைட். அப்பொழுது ஸ்திரீகள், அடுத்த வசனம், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஒரு ஆண்புள்ள பிறந்துட்டையா, சுதந்திரம் அத்து போயிட்டு இனிமே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினச்சேன், ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கின்றார், தயை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுற்றிலும் இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம் வாழ்வில் நடக்கிற நன்மையை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா, ஆண்டவரே நான் பைக் கேட்டேன் எனக்கு கிடைக்கலையே, பிரதர் கார் வாங்கிட்டீங்களோ, கிடச்சிட்டுன்னா எப்படி கிடச்சிச்சு, லோன் போட்டிங்களோ, கடன் வாங்கினீங்களோ, உங்கள் மனைவியோட ஜுவல்ஸ் அக்கௌண்ட் அடகு வச்சிங்களோ, தங்கத்தை விற்று தகரத்தை வாங்கினீங்களோ, இப்படி தான் கேட்குறதுக்கு ஆள் இருக்க ஒழிய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்து பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, யாராவது இருக்காங்களா ஐயா? அன்னைக்கு எவ்வளோ ஜெனரஸாக ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா? எ வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், எ வேர்ட் ஆஃப் பிளஸ்ஸிங், கடவுளுடைய வார்த்தைன்னு நினச்சிருப்பாங்க இந்த நகோமி. ஆண்டவரே இவர்களை அனுப்பி இருக்கிறார், எனக்கு தயை செய்ததற்கு அவங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா? யார் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட நாலு நாயை கட்டி போட்டிருக்கோம், காம்பவுண்டை டைட்டாக மூடிக்கிடுவோம் இல்லையா, யார்கிட்டையும் பேசுறது இல்லை, வாசலில் போட்டிருக்கும் கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாருண்டு, கீழே போட்டிருக்கும் நாய்கள் ஜாக்கிரதையே, என்னங்க அது, இன்று உனக்கு தயை செய்த ஆண்டவருக்கு தோத்திரம்னு சொல்லி சுற்றில் இருக்கிறவங்க வந்து வாழ்த்துனாங்க.
அவங்க அது மட்டும் வாழ்த்தலை, இன்னும் நிறைய வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க, ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் ஆசீர்வச்சாங்கன்னு பார்ப்போமா. அவன் அந்த புதிதாய் பிறந்த குழந்தை. இப்போ நாம் படிக்க போகிறது கடவுள் புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பாராட்டுகிற தயை. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம உறவினர் வீட்டில், பார்க்க போகிறோம். போன உடனே மூக்கப்பார், மொழியப்பார், அப்பன மாதிரி திருட்டு மொழி மொழிக்கான். ஐயோ, தயவுசெய்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதாங்க. சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தைலன்னா வாயை மூடிட்டு வந்துருங்க. குழந்தை நல்லா இருக்கு, ஆ இல்லாட்டி போகக்கூடாது. போனால் அந்த பிள்ளையை கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்திட்டு வரணும், ஆசீர்வச்சிட்டு வரணும். போனால் 200 ரூபாய்க்கு துணி எடுத்துகிட்டு போனோம், 200 ரூபா எங்கே செலவுக்கு, அதெல்லாம் போக வேண்டாம். குழந்தை பிறந்துட்டாக்கும், பார்க்க போகணுமாக்கும், போகவே வேண்டாம். போனால் வாழ்த்திட்டு வரணும், ஜபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதியும். இவன் தாய் தகப்பனை விட சிறந்து விளங்கும். அவங்ககிட்ட இருக்கோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சிறந்து விளங்கும். அப்படி சொல்லுங்கள், இவன் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருக்கணும். இந்த பிள்ளை ஆண்டவருக்கு ஊழியக்காரியாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கக்கூடிய, ஆண்டவரை சேவிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கணும். இந்த பிள்ளை பிறந்த நிமித்தமாக அந்த குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறணும். யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னாங்கல்ல, அவன் பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யார் யாருக்கெல்லாமோ சந்தோஷம், அதுபோல் இந்த பிள்ளையின் பிறப்பு நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படட்டும் சாமி அப்படின்னு வாழ்த்திட்டு வரணும், ஜோம் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா போகக்கூடாது. குழந்தைகளை பார்க்குறோம், மூக்கப்பார், காதை பார் ஆப்ப காது மாதிரி இருக்கு, யானைக்காது மாதிரி இருக்கு, கண்ணை பார் முட்டை கண்ணு மாதிரி இருக்கு, மூக்கப்பார் கத்தி மாதிரி இருக்கு. டிஸ்கிரைப் பண்ணுறக்கா நம்ம போகணும், வேண்டாம், எல்லாமே மாறும் வளரும்போது. வாழ்த்து. அவன் நகோமியினுடைய முதிர் வயதிலே ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன், உணவு கொடுத்து போஷிக்கிறவன், உன்னை ஆதரிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே. மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில் உள்ள உறவு அங்கே போட்டு, மருமகள் மாமியை சிநேகித்தாள், 7 ஆண் பிள்ளைகளை விட அதிகமான அன்பு கூறுகிற பிள்ளையாக இருந்தாள். யோசித்து பாருங்க, எப்படி சொல்ல முடியுது, சொல்லுவாங்களா? எப்பா ஒரு மருமகா வந்தா அதோடு அந்த குடும்ப கதை முடிஞ்சு. எத்தனை குடும்பத்தில் அந்த கதையை கேட்டிருக்கோம் நம்ம, சொல்லுங்க. தினமும் பேப்பரில் பார்க்கும், சீரியலில் பார்க்கும். சீரியலில் பார்க்குறது வாழ்க்கையில் நடக்கு, வாழ்க்கையில் பார்க்குறது சீரியலில் நடக்கு. 7 ஆண் பிள்ளைகளை விட அருமையான மருமகள் உனக்கு சந்ததியை உருவாக்கி கொடுத்துருக்குங்காள். மாமியாருக்கு மருமகளுக்கு இடையே உள்ள உறவு ஆண் பிள்ளையை விட, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் மனைவி, நான் எங்கள் அம்மாவை நேசிக்கிறத விட என் மனைவி அதிகமாக நேசிக்கணும், எங்கள் அம்மாவை நான் நேசிக்கிறத விட என் மாமியை நேசிக்கணும். ஏன்னா என் மாமி தானே எனக்கு மனைவியை பெற்றுக் கொடுத்தாங்க இல்லையோ. அப்படி நேசிச்சிட்டோன்னா குடும்பங்கள் எங்கே போயிடும்? என் மனைவி வீட்டுக்காரங்க வந்தால் நான் ஆப்சண்ட், 2 நாள் லீவ், வெளியூர் புறக்கிறாம். எங்கள் அப்பா அம்மா வந்தால் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து கவனிக்க வேண்டியது. இது என்ன பார்சியாலிட்டி? எங்கள் அப்பா அம்மா எனக்கு முக்கியம், அவங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம் இல்லை, அப்படியா? இல்லை, மற்றவங்க பாராட்டுறாங்க ஐயா, சுற்றி இருக்கவங்க பாராட்டுறாங்க. 7 குமாரரை விட அருமையான மருமகள், அருமையான மருமகள். மருமகளாக இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து யாராவது இப்படி சொல்ல முடியுமா? சரி விட்டுருங்க. மாமியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து மருமகளை இந்த அம்மா எப்படி நேசிக்காங்க. சொந்த மகா வந்தால் கூட 2 நாளில் துரத்தி விட்டுருவாங்க, மருமகா வந்தால் மடியில் படுக்க வச்சு தலையை சீவி விட்டு பூ வச்சு விட்டு அலங்காரம் பண்ணி என்னாலதான் பார்க்க, வாயில் மருமகளுக்கு சாப்பாடு விட்டுத்தாங்க. இது போல் ஒரு மாமி கொடுத்து வைக்கணும், எந்த மாமியை சொல்லுவாங்க, எந்த மருமகா? குடும்பங்களில் ஆண்டவர் செயலாற்றுகின்றார். தயை பெற்ற குடும்பம், மாமிக்கும் தயை, மருமகளுக்கும் தயை, கல்யாணம் கட்டின போவாசுக்கும் தயை, புதுசாக பிறந்த குழந்தைக்கும் ஆண்டவர் தயை செய்கின்றார். சரி, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன்மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயாக மாறிவிட்டாள். ஒருவேளை எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருந்துச்சுன்னா அதை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்டு இருந்து அந்த பிள்ளை வளருது. ரைட், அடுத்தல ஒரு முக்கியமான வசனம், அதோட நம்ம முடிச்சிடுவோம்.
அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று கிண்டலோடும் கேலியோடும் வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். நகோமிக்கு அவ்வளோ பிறந்துச்சு இல்லை, டெக்னிக்கலி நகோமிக்கு வாரிசு கிடச்சி விட்டது. பிள்ளை பெற்றது ரூத். பிள்ளைக்கு பேர் வைக்கணும். ஓகே, யார் பேர் வைக்கிறது? அப்பாவா அம்மாவா? அப்பா வீட்டு சைடா அம்மா வீட்டு சைடா? புதிதாய் திருமணமான தம்பதியர் ஒரு வாரத்தில் பிஞ்சிட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி நான் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். திருச்சபையில் 15 வருஷம் போதகராக இருந்தேன். 3 வருஷம் இப்போ இறையல் கல்லூரியில் வாதியாராக இருக்கேன். திருச்சபையில் திருமணம் நடத்தி வைப்பது போதகருடைய கடமை. அதுக்கு முன்னால் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுப்போம். பிரச்சனை வந்துட்டுனா போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஒரு வாரத்தில் பிஞ்சிட்டாங்க. ஏன்ப்பா பிஞ்சிங்க? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தானே ஆகுது அப்படின்னு கேட்டேன். ஐயா, பிறக்க போகிற குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டிலருந்தா பேர் வைப்பாங்களாம். எங்கள் அப்பா அம்மா வீட்டிலருந்து பேர் வைக்கணும்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துட்டு நாங்கள் பிஞ்சு போய் வந்துட்டோம். ஒரு வாரத்தில் குழந்தை உண்டாயிட்டா அவங்களுக்கு 15 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க குழந்தை உண்டாகலை. குழந்தைய வேண்டான்ட்டு விட்டாங்க. குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா பேர் வைக்கிற பிரச்சனை வந்துடும். குழந்தையே வேண்டாம். கிறிஸ்தவ சமுதாயம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு கத்தி கத்தி படிக்கும். கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்கு பேர் வைக்கிற பிரச்சனையில் ரெண்டு குடும்பம் பிஞ்சு போச்சு. சேர்ந்துட்டாங்க ஆனால் குழந்தை குழந்தை வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோன்ட்டாங்க. ரைட், விட்டுரு, அது அவங்க பிரைவசி, அதில் நம்ம தலையிட முடியாது. பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? இங்கே யார் பேர் வச்சா? பைபிளை படிச்சு சொல்லுங்க. ஆ, பெத்து போடுறதா அவங்க கடமை, பேர் வைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க வேலை. பச்சா சொல்லியாச்சு. அயல் வீட்டுக்காரிகள் பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? ஓபயத்துன்னு பேர் வச்சாங்க. ஐயோ, இது புது பேரா இருக்கே. ஓபயத்துனா என்ன அர்த்தம்? சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வர்ஷிப்பர், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதனை செய்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பேர் வச்சது யாரு? போவாசு பேர் வைக்கல, ரூத்து பேர் வைக்கல. எனக்கு கடவுள் தயை பாராட்டி எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுத்தபடியினால் நான் தான் பேர் வைப்பேன்னு நகோமி நட்டுக்கிட்டு நிக்கல. அயல் வீட்டுக்காரிகள் பேர் வச்சாங்க. என்ன ஜெனராசிட்டி அந்த குடும்பத்துக்கு இல்லையா? கடவுளால் தயை பெற்ற குடும்பம் ரொம்ப ஜெனராசிட்டியா இருக்கும். நாங்க ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கோம், ஒரு பேர் வைங்களே. சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். நான் வச்ச பேர், எனக்கு என் இஷ்டம், என் விருப்பம். வெரி ஜெனரஸ், வெரி ஜெனரஸ். எந்த அளவுக்கு அவங்க பக்கத்து வீட்டில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த நகமிக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இந்த ரூத்துக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இவங்களுடைய நல்வாழ்க்கைக்காக அவங்க எவ்வளவு ஒப்படைச்சிருப்பாங்க. நம்மளாம் கிறிஸ்தவங்க. உலக பிரகாரமான மற்ற குடும்பங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சுற்றிலும் இருக்கிற நம்ம அருகில் இருக்கிற குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய கரிசனை நமக்கு வேண்டும். அங்கே என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது உழவு வேலை பார்க்க வேண்டியதில்லை. உண்மையான கரிசனையோடு அன்போடு ஒரு விசாரிப்பு, அவங்களுக்காக கொஞ்சம் பாரப்பட்டு. என்ன, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மகா சந்தோஷமாக இருக்காங்களா? வந்தாங்களா? பொங்கல் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, மகிழ்ச்சியாக இருக்காங்களா? நாங்கள் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். அது போதும். கர்த்தரால் தயவு பெற்ற குடும்பம். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அந்த வம்ச வரலாறு கீழே போட்டிருக்கு. இதே வம்ச வரலாறு மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் முதல்ல 6 வசனங்களுக்குள்ளே இருக்கு. போய் படிச்சுப்பார், முடிக்கப்பார். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிற ஆண்டவர், உருவாக்குகிற ஆண்டவர், உடைக்கிறவர், செதுக்குகிறவர். அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை
நமக்கு நம்முடைய குடும்பத்தில் காட் இம்போசஸ் அதை அனுமதிக்கிறார். என் சித்தப்படி தான், என் விருப்பப்படி தான் உங்களுடைய குடும்பம் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய தயவுக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்படைக்கின்றோமா? ஒரு வயதான தாய் நகோமிக்கு ஆண்டவர் தயவை பாராட்டினார். ஒரு போவாசுக்கு, குடும்பத் தலைவனுக்கு தயவு பாராட்டினார். ஒரு ரூத்துக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினார். புதுசாக பிறந்த ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினார். இன்று ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயையினாலே நாம் இப்பொழுது இருக்கிறவண்ணமாக இருக்கிறோம். இன்னமும் நம்ம ஆண்டவருடைய அளவில்லா ஆசையை பெறணும்னா குடும்பமாய் நம்மை கடவுளிடத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சுவோம். திருச்சபையின் வழிபாடுகள், திருச்சபை சார்ந்த ஊழியங்களில் குடும்பமாய் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். God bless. எவ்வளவு ஒரு அருமையான செய்தி பார்த்தீங்களா? அருமையான செய்தி மட்டும் கிடையாது, ஆழமான செய்தியும் கூட. ஆழமான செய்தியும் கூட மட்டும் இல்லை, அது அர்த்தமுள்ள செய்தி. இந்த செய்தியில் நம்ம திருச்சபை குடும்பங்களாக, நம்ம இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, குடும்பங்க, மருமக்கமாருக, மருமக, மாமியார், எல்லாருமே ஒன்றே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், கடவுளுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்து என்னன்னா, நம்ம நம்பிக்கையை கடவுள்கிட்ட நம்ம சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். ஆ, சரசரங்கள் கண்டவை காணாதவை, அத்தனையும் படைச்ச சாமி ஒருவர் நம்பிக்கை உறுதி பூண்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோ பதைத்து வந்தாலும் குருவியை விட்டிடவே மாட்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோ பதைத்து வந்தாலும் குருவியை விட்டிடவே மாட்டோ. வல்லவரோரே ஒரு பிள்ளை எங்க ஆண்டு குருவே சிந்தாண்டு சாமியே சாமி அவரு திருசித்தம் ஏக வந்த பரிசுத்த ஆவியார மரியாவின் கண்ணியாய் பிறந்தார். நம்பிக்கை உருவி போன்றோ. இந்த ஜலத்தில் உள்ளோ பகைத்து வந்தாலும் குருவியை விட்டிடவே மாட்டோ. இந்த ஜலத்தில் உள்ளோ பகைத்து வந்தாலும் குருவியை விட்டிடவே மாட்டோ. ஒன்று பிளாத்து ஆண்ட அந்த காலத்தில் ரத்தம் சிந்த சிலுவேலேறி நிந்தையும் பாடும் பட்டு நொந்து மாறி தடக்கம் ஆகி பாதாளம் மேகி விந்தையாய் மூணா நாளில் உயிரோடு இருந்தாரண்டு நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோ பகைத்து வந்தாலும் பற்றுருகே விட்டிடவே மாட்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோ பகைத்து வந்தாலும் பற்றுருகே விட்டிடவே மாட்டோ. நாளத்தில் ரத்தம் சிந்த சிலுவை ஏறி நிந்தையும் பாடும் பற்று நொந்து மாறித்தடக்கம்
ஆகி பாதாளம் மேகி விந்தையாகுணாளி உயிரோடும் தாரண்டி கை ஊறுதை போந்தோ. இந்த ஜகத்தில் உள்ள பதைச்சு வந்தாலும் பத்துருதியை விட்டிடவே மாட்டோ. இந்த ஜகத்தில் உள்ள பதைத்து வந்தாலும் பத்துருதியை விட்டிடவே மாட்டோ. உத்தமய வளக்க சுத்த ஆவியாருண்டு உத்தம வழி போகும் ஒரே போது சபரும் சுத்தத்துக்கு மன்னிப்பும் செத்தவருயிர்ப்பரும் சுத்த ஜனத்துறவும் நித்திய வாழ்வும் உண்டு நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த ஜகத்தில் உள்ள பதைத்து வந்தாலும் பற்றியே விட்டிடவே மாட்டோ. இந்த ஜகத்தில் உள்ள பதைத்து வந்தாலும் பற்றியே விட்டிடவே மாட்டோ. ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை மூர்த்தி எடுத்தலாம். நன்றி போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கீர்த்தனைகளிலே பாடலின் 98 சுந்தர பரமதேவ மைந்தனிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். பாடல்களிலே ஸ்தோத்திர காணிக்கை படைப்பதற்குண்டா உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 98 கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் வேண்டும். சுந்தரம் பூவிரியும் தந்து சொந்த ஜீவனையும் நீந்து ஆற்றினார் நம்மை ஒன்ற கூட்டினார் அருள் மூடி சூட்டினார் திருபய கீர்த்தினாரே தூரி சுந்தர பரமதேவ ஐந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் பிரசாசால் வந்த செய்தலும் பாவத்தால் உண்ட பாவிகளான சாவினேன் தேவ பிதாவுக்கு வந்த சாதியாக கூட்ட வந்த தேசியாவை பற்றி பேசும் வாசனிட்டாரேன் போதனோரா நீதி பாரன் பாதமாவின் ஆதரவில் கூடுங்கள் பவத்துயர் போடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் தூதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரம தேவ ஐந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் அன்பும் கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தினத்திலே கூட உம்மை நோக்கி துதிக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் குடும்பங்களை நாங்கள் இடை கட்டிக் கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கை வேலையிலே கூட நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு பகுதியை நாங்கள் உமக்கு திருப்பி கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இடை கட்டிக் கொள்ளும் ஆராதனை நிகழ்வு முழுவதும் உடைய தெய்வீக பிரசன்னம் களம் இருக்கட்டும். நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கடவுளுடைய திருப்பதிக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். இயேசுவே உத்தம குருசாமியே உத்தம குருசாமியே உங்க சீடரோட கூட இருந்தது போலவே உங்க சீடரோட கூட இருந்தது போலவே இப்ப எங்க கூட இருக்கணுமே
எங்க கூட இருக்கணுமே. இந்த சாப்பாட்டை நாங்க மலையை மிரிச்சு பகிர்ந்து தின்னும் போது உங்க திருமுகத்தை காட்டணுமே. பெத்தவரா சாமியோடும் பரிசுத்தாவியோடும் எப்போதும் கடவுளாக இருந்து நாட்டாம செய்யறீங்களே நாமே. அதனால நாங்க எல்லோருமா சேர்ந்து எல்லோருக்கும் சோறு போடுற ஒரே தெய்வீக விவசாயியான உங்களை சுத்த பரிசுத்த பரிசுத்த ஒரே சாமி என்ன போற்றி புகழ்கிறோம். பெத்தவரே மாதம் பணிகிறோம் உத்தமரே, மாதம் பணிகிறோம் உத்தமரே. பெத்தவரான பரிசுத்தரே எல்லாம் சத்தியம் கொண்ட ஒரே சாமியே, உங்களை தினந்தோறும் எல்லா இடத்துலையும் கும்பிடுறது தானே எங்க கடமை, அதுதானே எங்களுக்கு நீதி. அதனால போற்றி புகழ்கிறோம் பெத்தவரே, மாதம் பணிகிறோம் உத்தமரே, ஐயா மாதம் பணிகிறோம் உத்தமரே. உங்க மகனும் எங்க தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீங்க அந்த சனாசனங்களையும் படைச்சு எங்களையும் உங்க செயலாக படைச்சிங்க. நாங்க பாவத்துல விழுந்த போது எங்களை மீட்டெடுத்தீங்களே. அதனால ஒற்றி புகழ்கிறோம் பெத்தவரே, பாதம் பணிகிறோம் உத்தமரே, ஐயா பாதம் பணிகிறோம் பரிசுத்தரையா. உங்க ஒரே பிள்ளையான இயேசுவ தந்து எங்களை மீட்டெடுத்த நேசி
ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாடல் வழியாக நாம் பாடுவோம். 19:7 வரிசையாக வந்து இருப்பதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக குடும்பமாக வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட பின்பதாக உங்கள் இருக்கையில் சென்று நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக திருப்பிள்ளைகள்
Thank you.
கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். அன்பின் நிறைவா இந்த நல்ல நாளிலும் நாங்கள் சிறு குடும்பங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிள்ளைகளாக உங்களுடைய தயை இந்த நாளிலும் எங்களோடு இருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் தனித்த விதமாய் இந்த நாளிலும் உங்களுடைய பாதவியை நாங்கள் அமர்ந்து நன்றி செலுத்த குறிப்பிட்டி கடவுள் தாமே இந்த வேளையிலும் எங்களை நாங்களே இந்த சிறு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய தயையும் உடைய காரணியமும் தேசத்தின் எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்று மாறாத உங்களுடைய திருவையின் தரம் தொடர்ந்து எங்கள் சிறு குடும்பங்களோடும் பேராயத்தினோடு அனைத்து திருச்சபைகளோடும் பேராயரையால் முதன்மை பணியாளர்கள் மற்றும் அனைத்து திருமணத்தினுடைய நடைபெற்று வருகின்ற ஊழியர்களோடும் நிறைவாக எடுத்துக்கட்டு அது கல்வியாக நம்ம சொல்லிக்கின்றோம். இந்த நாளிலும் வந்து இந்த வழிபாட்டினை பங்குபெற்ற ஒவ்வொருவரையும் குறிப்பாக தமிழ்நாடு இடையிலுடைய அனைத்து உங்களுடைய தாசர்களையும் நாங்கள் அவங்களுடைய பாதுகாப்பை ஜெயிக்கின்றோம். இன்று மாறாத இந்த திருவிழித்த எங்களோடு தொடர்ந்து வழிநடத்த கட்டர் அது கல்வியாக நாங்கள் ஜெயிக்கின்றோம். இன்னுமான மதிய நேரத்தில் நடைபெற இருக்கின்ற கூடுதைகளிலும் உங்களுடைய திருவின் தரம் தொடர்ந்து வழிநடத்த எங்களை பார்த்துக்கின்றோம். என்று மாறாத வளமை தரம் எங்களோடு நிறைவாக இருக்கேன். கடவுள் தாமே நிறைவு செய்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாக எழுதுகிறோம் எங்கள் அன்பின் தரங்களை. ஒருவரும் சுப்புராமாவியாரும் ஒத்துமையும் அறிவும் நித்தம் நித்தம் நம் எல்லோரும் கூட நிலவிட வேண்டும். நிறைவு பாடலாக நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி சீரேசுநாதனுக்கு ஜெயம் மங்களம் அதி திரியேக நாதனுக்கு சுபமங்களம் என்கிறத பாடலை உற்சாகத்தோடு பாடுவோமா? சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஸ்ரீரேக நாதனுக்கு சுபமங்களம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஸ்ரீரேக நாதனுக்கு சுபமங்களம் பாரேருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அயில பிரதாசனுக்கு ஈசனுக்கு மங்களம் நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு போதுமனு கோளனுக்கு உயர்மனுவேலனுக்கு போதுமனு கோளனுக்கு உயர்மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதி நாதனுக்கு சுபமங்களம் ஆணாவிமானனுக்கு மாணனுக்கு மங்கள் பலர் கலை ஞானனுக்கு மாணனுக்கு மங்களம் காணால் நேயனுக்கு கண்ணிமர் சேயனுக்கு காணால் சேயனுக்கு கண்ணிமரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் பத்து லட்ச லட்சனுக்கு
பரம பதாதனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனு பக்தரூபகாரனுக்கு பரம குமாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரம குமாரனுக்கு சீரே சுநாதனு ஜெயமங்கலாமாரி திரேகநாதனு சுபமங்கலம் சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரேகநாதனு சுபமங்கலம் 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 இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம அனுப்புவோம். இது தேவன் தேவனுக்காக செய்யற
செய்கிற காரியம் நம்ம அதை ஒரு நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு ஐசேஜ் அனுப்பலாம். பிள்ளைங்க வந்து இன்னைக்கு அங்க போட்ட ஸ்கிட் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிய போறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஸ்கூல் அசெம்பிளி முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, எந்த பிள்ளைகளுக்காச்சும் அக்கறை இருக்கா? எக்ஸாம் வரப்போதே ரிவைஸ் பண்ணணுமே, கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? நான் என்ன இந்த வீட்டுல சாம்பார்ல உப்பு போட்டு நான் தெரியல, கதவு புட்டு நான் தெரியல, கேஸ் ஆஃப் பண்ண நான் தெரியல, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் அக்கறை பண்ணிட்டு இருக்கேன், படிங்க படிங்க படிங்க. ஒரு பிள்ளைங்களுக்காச்சும் அக்கறை இருக்கா ரிவைஸ் பண்ணணும்? பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? பிரின்சிபல் சார் என்னன்னா, இவங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள என் வேலையை விட்டு தூக்கிடுவாரு போல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் வந்து சில போ மேம், நான் கிறிஸ்டியோட அம்மா. ஐயோ ஐயோ, சாரி மேடம், சொல்லுங்க. என்ன மேடம், இவன் இன்னைக்கு காலையில தான் சொல்றா இன்னைக்கு ரிவிஷன் எக்ஸாம்னு, அதை படிக்கவே இல்லைன்னு சொல்றா. இது முதக்கான் டியூஷன் வேற சேர்த்து விட்டுருக்கு. இங்கிலீஷ்க்கு என்னன்னா 2, தமிழுக்கு 1, மேக்ஸுக்கு 3, சோசியலுக்கு 2, சயின்ஸ்ல நான் 5 பேர்ட்ட டியூஷன் அனுப்புறீங்களா? அது வேற 3 பேர்ட்ட போறா மேடம். இது போக நீங்க வேற வந்துட்டு சொல்லி தரீங்க. நான் சொல்லி கொடுத்தனா இந்த கெட்டப்ல உங்க கூட இப்படி நிக்க மாட்டாதே. நீங்க சொல்லி கொடுத்ததான் வேற 98 மார்க் தான் வாங்கியிருக்கா, மீதி 2 மார்க் எங்க போச்சு மேடம்? இவளை நான் கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்க வந்துட்டு இவளை நல்லா படிக்க வச்சு ஸ்கூல் ஃபெஸ்ட் வர வச்சிருங்க. அதே போல இவ கண்ணை தவிர மீதி நீங்க எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இவளை மார்க் மட்டும் வாங்க வச்சிருங்க. என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, உங்க பொண்ணை தொங்க விட்டு படிக்க வச்சு 98 என்ன சென்டம் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றது என் பொறுப்பு, என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், வரேன். பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போறாங்க, ஒருவேளை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கா இருக்குமோ? ஐயோ, நான் வேற யாரையும் கூட்டிட்டு வரலையே. சரி, எங்க வீட்டுல தண்ணி தொளிச்சு விட்டாங்களே என்ன? சரி பாத்துக்குவோம். எப்படியும் கூட்டு வந்தாலும் இந்த அம்மா என்ன சொல்ல போகுது, ஒரே டைலாக தான் எல்லாத்துலயும் போட போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், வர டைம் என்ன? எங்க ஊர் சுத்திட்டு வர, என்ன கெட்டப் இது? பட்டல போடும் போத ஸ்டைல் மேடம், ஸ்டைல் ஸ்கூலுக்கு வர கெட்டப் இதானா? சரி மேடம், ஒரு நிமிஷம் பாத்துக்கோ. உள்ள போ. பேப்பர் பேப்பரா கிடையாது, ஒண்ணு போய் உட்கார் போ. சரி ஓகே. ஏசப்பா, இன்னைக்கு என்னோட எக்ஸாம் எஸ்பா நல்லபடி எழுதி கிருபை செய்யுங்க. எஸ்பா இந்த நாள் உங்களுக்காக ஒப்படைச்சிட்டேன். எஸ்பா நீங்க வழி நடத்துங்க. ஆமி, எக்ஸ்கியூஸ் மீ மேம், கிளாஸுக்கு அட்டன் பண்ணவே மாட்டேன். சண்டே கிளாஸ்னா சுத்தமா அட்டன் பண்ண மாட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் அட்டன் பண்ண மாட்டேன். டெஸ்ட் வச்சா, சண்டே டெஸ்ட் வச்சா சுத்தமா வரமாட்டேன். சும்மா சும்மா சர்ச்சுக்கே போறது. இப்ப கூட பிரேயர் பண்ணிட்டு தானே வரேன். எங்க மேலாம் உனக்கு நம்பிக்கையே இல்லையா? உள்ள போ. ஐயோ, இன்னைக்கு வேற பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வேற, என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஆமா, அந்த மேம் வேற வந்து கத்துவாங்க, என்ன பண்ண போறோன்னு தெரியல. தமிழ் என்ன பேப்பர் நல்லா எழுதிட்டீங்க போல. என்ன தொங்க விட்டு தோல உரிப்பாங்க? அடுத்து யார் பேப்பரு? ஓ, தமிழ் சார் பேப்பரா? பாப்பா பாப்பா, உட்காந்து முட்டிக்கு முட்டி தட்டி படிக்க வச்சு அவ்வளோ டெஸ்ட் வச்சா கொஸ்டின் பேப்பரை எப்படி ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்துருக்கான் உனக்கு இருக்கு? கிறிஸ்டினா, இந்த பொண்ணு நான் வச்சு நான் எழுதுன நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல சென்டம் எடுத்திருக்கான், அதுவும் ஒரு மார்க் கூட குறைக்க முடியல. பரவாயில்ல, பொண்ணு நல்லா ஒப்படைச்சு நல்லா படிச்சிருக்கான். இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எஸ்பா ரொம்ப நன்றி. எஸ்பா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எஸ்பா, நான் என்னோட வாழ்க்கையை உங்களுக்காக ஒப்படைச்சேன். எஸ்பா, நீங்க என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினுக்காக ஸ்தோத்திரம். எஸ்பா ஆமே. ஐயோ, என்னடா இந்த மார்க் எடுத்து நான் எப்படா எங்க வீட்டுல காமிப்பேன்? எங்க அப்பா என்ன கொன்றுவாரே. கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. இது பக்கலாம எங்க சர்ச்சில் சொல்லி சொல்லி காமிச்சு இந்த பிலிப்பங்கள் வேற கூட்டு கூட்டு காமிச்சுவாங்க. ஐயோ ஒரே சர்ச்சு, ரெண்டு பேரும் கோயர் மீட்டிங்ல உட்காருவோம், ரெண்டு பேரும் யூத் மீட்டிங்ல உட்காருவோம்.
ஆனா அந்த பொண்ணு மட்டும் நல்ல மார்க் எடுத்திருக்கு. கேட்டா நான் கடவுள்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன்னு என்னையும் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க போய் எங்க ஸ்கூல்ல போய் எங்க டீச்சர்ஸ் ஒப்ப கொடுத்துருக்காங்க. மனுஷங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு கடவுள்கிட்ட என்ன ஒப்படைச்சிருந்தா கூட நான் என்னென்ன பாஸ் பண்ணிருப்பேன். ஐயோ யேசப்பா, எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார், வார வாரம் ஏதாவது சொல்லுவாரு, நான் கேட்கவே மாட்டேன். ஆனா அந்த முதல் நாள் ஒண்ணு சொன்னாரு, ஒரு வசனம் சொன்னாரு, அதை நான் கேட்டிருக்கணும். உன் வழிகளை கர்த்தர்கன்று ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவாருமாரு. யேசப்பா நான் அதை கேட்காம விட்டுட்டேன். என்னோட வாழ்க்கை இனி உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நான் என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு நான் என்ன கடவுள்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்க போறேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நீங்க கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தா கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். தேங்க்யூ. Faithful through the night.
நீங்க அவங்கள பிடிச்சிக்கலாம். யாரு அது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதெல்லாம் பிடிக்க கூடாது. யாரும் பிடிக்க கூடாது, நீங்க யாருமே பிடிக்க கூடாது. இதை பிடிச்சு ஆமா அவங்க யாரும் தொட வேணாம், பலூன் தொடக்கூடாது சரிங்களா. ரெடி ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஏ ஜோசிமா தொடக்கூடாது, தொடக்கூடாது. என்ன தொடக்கூடாது. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்ப என்ன செய்ய போறோம்னா, அவங்க அவங்களுக்கு இங்க பாருங்க சொல்லுங்க. சரி, இப்ப இந்த கேம்ல என்னன்னா, ரெண்டு பேருக்குமே அவர் ஒரு அணில இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. அங்க எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு வாழைப்பழமும் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யும், மாறி மாறி சாப்பிட்டு மாறி மாறி சாப்பிட்டுக்கணும். இருக்கிற நான் சொல்லும் போது தான் செய்யணும். சொல்லும் போது ஆமா, நீங்க ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு அணியிலையும் தான் ரெண்டு ரெண்டு வந்திருக்கீங்க. ரெண்டு பேருக்கு வாழைப்பழம் இருக்கு. நீங்க பார்க்காம உங்கள்கிட்ட இருக்கிற வாழைப்பழத்தை அவருக்கு ஊட்டி விடணும். அவருக்கு இருக்கிற வாழைப்பழத்தை இங்க தம்பி நீ பாப்பா ஊட்டி விடணும் சரிங்களா. அவ புரியுதா? ரெடி, ஆர் யூ ரெடி? நல்லா சத்தமா, ஏசு ராஜாவுக்கு, ஏசு ராஜாவுக்கு, 1 2 3 ஸ்டார்ட். ரெடி, கீழே விழுந்துச்சு அவுட்டு, கீழே விழுந்துச்சு அவுட்டு, அவுட்டு அண்ணே அவுட்டு. கீழே விழுகக்கூடாது, கீழே விழுகாம சாப்பிடணும். ஆமாமா, கீழே விழுகாம சாப்பிடணும். பொறுமையா பொறுமையா கீழே விழுகாம சாப்பிடுங்க. கீழே விழுகாம அண்ணா ஹெல்ப் பண்ண கூடாதுண்ணா, அவங்க சாப்பிடல. இன்னைக்குமே வந்து சோழர் அணிதான் அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. சோழர் அணிதான் அருமையா விளையாடிட்டு இருக்காங்க.
நீங்க ரெண்டு வாழைப்பழம் ஊட்டி விட்டுருவாங்க, ரெண்டு வாழைப்பழம் ஊட்டி விட்டுருவாங்க. ரெண்டு வாழைப்பழம் முடிச்சுங்க, ரெண்டு வாழைப்பழம் முடிச்சுங்க. ஏய் நீ ஏன் சாப்பிடுற அவுட்டு, நீங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா 20 மார்க், சோழராணி வந்து 20 மார்க். அருமை 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 உங்களுக்கு சேர அணிக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, ஆனா நீங்க சொல்லிடாதீங்க, உங்க டீம் போயிடும். நீங்க அங்க அந்த டீம் யாரே யூதா, 5 செகண்ட் தான் உங்களுக்கு. குடும்ப கூடுகையிலே கத்தர் தன்னை வழிநடத்தி தங்களை துவங்கின நேரம் முதலாக இந்நேரம் வரையிலும் பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் கட்டளையிட்டு நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியான இந்த கிருபையை தந்திருக்கின்றார். முதலாவதாக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே வேளையிலே நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்யும்படியாக அருமையான சாமியல் ஐயா, செக்ரட்டரி ஐயா எல்லாம் வந்து நாங்கள் 21ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் திருப்பி சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று 28ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ண பொழுதும் இதற்கு உதவி செய்த அருமையான இந்த இடத்தினுடைய உரிமையாளர் அருமையான ஐயா ஜான் அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வந்திருந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். இன்றைய நாளிலும் நம்ம திலே வந்து தமிழ்நாடு இறையில் கல்லூரி வழியாக அருமையான தம்பிமார்கள் நமக்கு இந்த வழிபாட்டையும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த உணவை நமக்கு செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தின வேளையிலே அநேகரை முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. அப்பொழுது நமக்கு நம்முடைய தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக 4ஆம் ஆண்டு படித்து வருகிற அருமையான சகோதரர் செல்வக்குமார் அவர்கள் நமக்கு அறிமுகமானார்கள். அவர்கள் வழியாக நான் கேட்டபொழுது நான் கட்டாயம் வந்து நம்முடைய குடும்ப கூடுகையிலே நானும் கலந்து கொண்டு இந்த உணவை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோமையா என்று சொல்லி அருமையான சகோதரர் அவர்கள் நமக்கில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய செயலறையா அவர்கள் நம்முடைய சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொடுத்த அன்புடைய சகோதரர் அவர்களுக்கு அவர் 2 நாட்களாக நாங்கள் தூங்க முடியல. அவரை நேற்றும் இரவு முழுவதுமாக இங்கே வந்து எல்லா பணிகளையும் இங்கே செய்வதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். அருமையான ஐயாவுக்கு 2 சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள்
கடந்த 25 ஆண்டுகளாக இந்த கேட்டரிங் ஒர்க்கில் கன்னியாகுமரி பகுதியிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு கேட்டரிங் இதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு இப்பொழுது ஊழியத்துக்கென்று படிக்கும்படியாக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக இந்த நாளிலே நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள், எல்லாம் நன்றாக இருந்திருக்கும். ஆக அவருக்கு நம்முடைய திருச்செவிக் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய யூத் சார்பாகவும் ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள், அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கும் அவருடன் வந்த பணியாளர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நம்பத்தில் வந்து இந்த தமிழ் கிராமிய இசை வழிபாட்டை நடத்தி கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழியிலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் ராக்லேண்ட் ராபின்சன், நம்முடையவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டனி கிளின்டன், வினோத் தனியாக இசை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான செல்வகுமார் ஐயாவுக்கும் நினைவு பெருசை அன்போடு வழங்குகிறோம். நேரம் வரையிலும் நீங்களும் அமைதி காத்து இருந்து இந்த ஒரு நாள் கூடுகையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நீங்கள் இணைந்திருந்தது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்கள் எல்லாரும் ஒரு விதமா இருந்திருப்பாங்க, அப்படிதான் எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் விதமா இல்ல ஒரே விதமா இருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நாம் கர்த்தருக்கு சித்தமானால் ஆமா நல்ல ஒரு ஐக்கியத்திலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை சொத்தரிப்போம். முயற்சிகளையும் எடுத்தது நம்முடைய மதிப்புக்குரிய நம்முடைய சபை போதகர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு சின்ன காரியத்திலிருந்து ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருந்தாங்க. நம்ம உள்ளுக பண்டு உட்கார்றப்ப கூட அருமையான ஒரு தேவாலயமா தெரிஞ்சது இல்ல இருந்தது பிரயாசங்கள் அதிகம் அநேக முறை முயற்சி எடுத்திருக்கிறாங்க, இதோட பேசி இருக்கிறாங்க. சாப்பாட்டுல இருந்து ஒவ்வொரு டிடிஎஸ்ல இருந்து கூப்பிடுறதுல இருந்து ஒவ்வொரு கேம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் பண்ணி அருமையா வழிநடத்தி கொடுத்த நம்முடைய சபை போதரை அவர்களுக்கு நம்முடைய சிஎஸ்ஐ மறுரூப ஆலயத்தின் சார்பாக நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் நன்றி சொன்னாலும் சபை மக்கள் இதுல உள்ள ஹீரோ ஹீரோயின்ஸ் யார்னு கேட்டா சபை மக்கள் தான். கதாநாயகர் கதாநாயகிகள் மற்றும் எனது எல்லா முக்கியத்துவம் வந்த விவிஐபி எல்லாமே நீங்க தான், சபை மக்கள் தான். அதுக்கு சிஎஸ்ஐ மறுப ஆலயத்தினுடைய சார்பாக அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.